வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்குமே பல்வேறுபட்ட ரயில்கள் இயங்குகிறது. ஆனால் தனித்தன்மையாக அந்த ரயில்களை எப்படி அடையாளம் காணப்படுகிறது அப்படின்னா, ரயில்களுக்கு ஒரு எண் வழங்கப்படும். அந்த எண்ணை வச்சு தான் ரயில்களுக்கான அது எங்கேருந்து எங்கே போகிற ரயில், அது மட்டும் இல்லாமல் எந்த எண் கொண்ட ரயில் எந்த டயத்துக்கு கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது வரும். அதனால் எல்லா ரயில்களுக்குமே நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். சில நேரங்களில் சில ரயில்களின் எண்கள் அப்படிங்கிறது மாற்றப்படும். அந்த வகையில் ஒரு 6 ரயில்களுக்கான எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி மாற்றப்பட்ட ரயில் எங்கிருந்து எங்கே கிளம்பக்கூடிய ரயில், என்னைக்கு இருந்து அந்த மாற்றம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலுக்கான எண் மாற்றப்பட இருக்கு. மார்ச் மாதம் 7 தேதியில இருந்து அடுத்த ஆண்டு இந்த மாற்றம் அப்படிங்கிறது வர இருக்கிறது. ஆக்சுவலாக இந்த ரயிலுக்கான தற்போதைய நம்பர் 20896. ஆனால் மார்ச் 7 அப்புறம் இந்த நம்பரானது மாற்றப்பட்டு 20895 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து புவனேஸ்வர் நோக்கி செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதுவும் மார்ச் மாதத்திலிருந்து தான், 9 தேதியிலிருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நம்பர் 20895. அப்படியே இந்த நம்பர் ரிட்டர்ன் போகும்போது இப்போ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு மாறுகிறது. 20896 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது மாற இருக்கிறது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின், அதே புவனேஸ்வரிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மார்ச் 4 தேதி முதல் இப்போது இருக்கக்கூடிய நம்பரானது 12898 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 12897 அப்படிங்கிற நம்பருக்கு மாற இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது 5 தேதி மார்ச் மாதத்திலிருந்து மாற இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நம்பர் 12897, மாற்றப்பட இருக்கக்கூடிய நம்பர் 12898. அப்படியே ரிவேர்ஸாக மாற்றிருக்காங்க, அதை நல்லா நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12830 அப்படிங்கிற இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர், புவனேஸ்வரிலிருந்து சென்னை வரைக்கும் சென்ட்ரல் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த நம்பரானது வருகிற 6 தேதி மார்ச்சில் இருந்து 12829 அப்படின்னு மாற்றப்படுகிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை சென்ட்ரலிருந்து புவனேஸ்வர் நோக்கி செல்லக்கூடிய ரயிலானது 7 தேதி மார்ச்சில் இருந்து 12829 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 12830 அப்படிங்கிற நம்பரில் மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நம்ம இந்த புவனேஸ்வருக்கு போகணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து போகும்போது பெரும்பாலும் அந்த ட்ரெயினினுடைய நேமை எழுதுறதுக்கு பதிலாக நம்பரை தான் எழுதுவோம். அந்த நம்பரை குறிப்பிட்டால் நிச்சயமாக அந்த டிக்கெட் அப்படிங்கிறது எடுப்பது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அதே மாதிரி ரயிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் சரி, இந்த நம்பர் மாற்றம் அப்படிங்கிறது, எண் மாற்றம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் இருக்கிறது. அதை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.